நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள கெரவனப்பிட்டிய ஜுகதனவி உடன்படிக்கை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசநாயகவால் கடந்த 10ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. தற்போது இந்த விடயம் இலங்கையில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் தற்போது எம்மை தாராளமாக அமைச்சு பதவியில் இருந்து நீக்கலாம் என்று உதயன் கம்பன் பில அதிரடியாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விளக்கங்களை இன்றைய சமூகத்தின் பார்வை நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள கெரவனப்பிட்டிய ஜுகதனவி உடன்படிக்கை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசநாயகவால் கடந்த 10ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த உடன்படிக்கையை பாராளுமன்றத்தில் முன்வைக்குமாறு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அது நிறைவேற்றப்படாத நிலையில்தான் அந்த ஒப்பந்தத்தை முன்வைப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நியூ போர்ட்ரஸ் எனர்ஜி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள அமைச்சரவை பத்திரத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் என்எக்ஸி ஸ்ரீலங்கா பவர் ஹோல்டிங் நிறுவனத்துடன் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன்படி அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை என்று அனுரகுமார திசநாயக்க அதன் போது சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இது அமைச்சரவையை முற்றிலுமாக தவறாக வழிநடத்தும் செயலாகவே கருத முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்ட உடன்படிக்கையில் தற்போது புதிய திருப்பமாக எம்மை தாராளமாக அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கலாம் என்று உதயன் கம்பன் பில அதிரடியாக அறிவித்திருக்கிறார். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை காட்டிலும் மனச்சாட்சிக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற காரணத்தால் அமைச்சரவை தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்தினை நாடியுள்ளோம் என்றும் யுகதனவி விவகாரத்தில் 3 அமைச்சர்களின் செயற்பாடு தவறு என்று ஜனாதிபதி கருதினால் தம்மை தாராளமாக அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கலாம் என்று வலுசக்தி அமைச்சர் உதயன் கம்பன் பில தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே இந்த விடயம் பற்றி தெரிவித்திருக்கிறார். இது பற்றி அவர் மேலும் குறிப்பிடும் போது அமைச்சரவை தீர்மானத்துக்கு எதிராக அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளமை சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றது. நாட்டுக்கும் பொதுமக்களுக்கும் சாதகமான தீர்மானங்களை முன்னெடுக்க வேண்டியது அமைச்சரவையின் பொறுப்பாகும். மின் நிலையத்தின் 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கும் தீர்மானத்தை வலுவிளக்க செய்யுமாறு கோரி பல்வேறு தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களுக்கு சாதகமாக அமைச்சரவை அந்தஸ்துள்ள 3 அமைச்சர்கள் சத்திய கடதாசி சமர்ப்பித்துள்ளமை அமைச்சரவை கூட்டு பொறுப்புக்கு முரணானது என்பதை நன்கு அறிவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை கூட்டு பொறுப்பை காட்டிலும் மனச்சாட்சிக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற காரணத்தால் யுகதனவி விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளையும் அரசாங்கத்தின் கொள்கையினையும் பாதுகாத்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை தீர்மானத்திற்கு முரணாக செயற்படுகையில் அமைச்சர் பதவி பறிபோகும் என்பதை நன்கு அறிந்தே யுகதனவி விவகாரத்தில் நாட்டுக்காக நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். எமது செயற்பாடு தவறு என்று ஜனாதிபதி கருதினால் எம்மை அமைச்சர் பதவியில் இருந்து தாராளமாக நீக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நான் உள்ளிட்ட அமைச்சர்களான விமல் வீரவன்ச வாஸ்தவ நாணேக்கார் ஆகியோர் ஜுகதனவி ஒப்பந்தம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்த சத்திய கடதாசியின் உள்ளடக்கம் பொய்யெனில் அரசாங்கம் சார்பில் சட்டம் ஆதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்த சத்திய கடதாசியின் உள்ளடக்கம் உண்மையாகும். எமது சத்திய கடதாசியின் உள்ளடக்கம் உண்மையாயின் சட்டம் ஆதிபர் சமர்ப்பித்த விடயம் பொய்யாகும் என்ற ஒரு கூற்றையும் முன்வைத்திருக்கிறார். எவ்வாறு இருப்பினும் அரசாங்கத்தின் இருதரப்பிலும் ஒரு தரப்பினர் சமர்ப்பித்த சத்திய கடதாசியின் உள்ளடக்கம் பொய்யாக காணப்படும். நீதிமன்றத்திற்கு பொய்யான விடயங்களை சமர்ப்பிப்பது 3 வருட கால தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆகவே விடயத்தில் யாரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். இதற்கிடையில் ஜனாதிபதியின் செயலாளர் PP ஜெயசுந்தர தமது பதவி விலகலுக்கான ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்த போதும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல்வாதிகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் கடுமையான விமர்சனங்களை அடுத்து ஜனாதிபதி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய ஜெயசுந்தர தீர்மானித்தார். இது தொடர்பில் நீண்ட விளக்க கடிதம் ஒன்றை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்து பதவி ராஜினாமாவை அறிவித்த போதும் ஜனாதிபதி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயசுந்தர பதவி விலகக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலேயே நிதியமைச்சர் பசலும் இருப்பதாகவும் அறிய முடிகின்றது. மற்றொரு சமூகத்தின் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.